வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் பத்தின நோட்டிபிகேஷன் கிடைச்சிட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஏதாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதே பட்டா மாற்றம் நிகழ்தல் தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 4/2/2020 தேதியிடப்பட்டுள்ள இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விவரங்களை தெரிந்து கொள்வோம். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் போதே பட்டா மாறுதல் தொடர்பாக இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துவக்கமாக தனிப்பட்டாவில் உள்ள முழுப்புலமானது, அதாவது ஃபுல்ஃபீல்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டால் தானாகவே பட்டா மாறுதல் செய்யப்படும். பின்னாளில் கூட்டுப்பட்டாவிற்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இம்முறையின்படி ரெஜிஸ்ட்ரேஷனின் போது 5 வினாக்கள் காட்சிப்படுத்தப்படும். அதற்கு ஆமாம் அல்லது இல்லை என்பதை பதிவுத்துறை அலுவலர்கள் தேர்வு செய்வார்கள். அந்த 5 வினாக்கள்: 1. விற்பனையாளர் பெயர் ஆன்லைன் பட்டாவில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் பெயருடன் பொருந்துகிறதா? 2. பதிவு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், பரப்பு போன்றவை ஆன்லைன் சிட்டாவில் உள்ள விவரத்துடன் பொருந்துகிறதா? 3. சொத்தின் மீது வில்லங்கம் இல்லையா? 4. விற்பவரும் வாங்குபவரும் தங்களது ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் போன்றவற்றை தர ஒப்புக்கொண்டனரா? 5. வாங்குபவருக்கு ஏற்கனவே அதே கிராமத்தில் பட்டா நம்பர் உள்ளதா? ஆம் எனில் பட்டா எண்ணை உள்ளிடவும் என்ற இந்த 5 வினாக்கள் கேட்கப்படும். இதில் 1 முதல் 4 வரையிலான கேள்விகளுக்கு பதிவுத்துறை அலுவலர்களால் ஆம் என்பது தேர்வு செய்யப்பட்டால், மேலும் சொத்தை வாங்கியவருக்கு அதே ஊரில் ஏற்கனவே பட்டா இல்லாமல் இருந்தால் வாங்கியவர் பெயரில் தானாகவே புதிய பட்டா உருவாக்கப்படும். மேலும் இது பத்திரப்பதிவின் போது விற்பவர் மற்றும் வாங்குபவர் அளித்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தகவலானது விற்பவர் மற்றும் வாங்குபவரின் மொபைல் நம்பர்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் e-services.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று தங்களது பட்டாவை பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். ஒருவேளை 1 முதல் 4 வரையிலான கேள்விகளுக்கு பதிவுத்துறை அலுவலர்களால் ஆம் என்பது தேர்வு செய்யப்பட்டால், மேலும் சொத்தை வாங்கியவருக்கு அதே ஊரில் ஏற்கனவே பட்டா இருந்தால் புதிதாக வாங்கப்பட்ட சொத்தானது ஏற்கனவே உள்ள அவரது பட்டா எண்ணில் சேர்க்கப்படும். மேலும் இது பத்திரப்பதிவின் போது விற்பவர் மற்றும் வாங்குபவர் அளித்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தகவலானது விற்பவர் மற்றும் வாங்குபவரின் மொபைல் நம்பர்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் e-services.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று தங்களது பட்டாவை பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். ஒருவேளை 1 முதல் 4 வரையிலான கேள்விகளில் ஏதேனும் ஒன்றிற்கு பதிவுத்துறை அலுவலர்களால் இல்லை என்பது தேர்வு செய்யப்பட்டால், அத்தகைய நேர்வுகளில் தானாகவே பட்டா மாறுதல் என்பது நிகழாது.